ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொல்லும் குருஜி யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பிளாக் ஸ்பாட்டோட 5th எபிசோட் தான் இது. இதில் வந்து போஸ்ட்டுக்கும் பேஜஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, போஸ்ட்டில் ஒரு போஸ்ட்டும் பேஜில் ஒரு பேஜும் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அபவுட்ஸ்ன்னு சொல்லிட்டு. இதில் வந்து போஸ்ட்டில் திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு பிளாக் போஸ்ட்னு சொல்லி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேஜில் எது எது ஸ்டாட்டிக்காக கண்டென்ட் இருக்குமோ, டெய்லி நம்ம அதில் எதுவும் எடிட்லாம் பண்ண மாட்டோம். ஒரு பிஸ்னஸ் வெப்சைட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அபவுட் அஸ் கண்டென்ட்டு நம்ம எடிட் பண்ண போகிறதில்ல, ஏதாவது இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் சேஞ்சஸ் வரும், ஏதாவது சின்ன சின்ன அப்டேட் இமேஜோ இல்லை கண்டென்ட்டோ. அந்த மாதிரி பேஜஸ்க்கு எல்லாமே வந்து அபவுட் அஸ் பேஜை நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி பேஜஸ் எல்லாமே அந்த மாதிரி கண்டென்ட் இருக்கிற பேஜ் எல்லாமே வந்து பேஜஸில் நம்ம க்ரியேட் பண்ணணும். போஸ்ட்டுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நம்ம வந்து ஒரு கட்டுரையோ இல்லை ஸ்டோரியோ இல்லை ஒரு ஆர்டிக்கலோ நம்ம க்ரியேட் பண்ணி ஒரு போஸ்ட்டை போடுறோம் இல்லையா, அது எல்லாமே வந்து போஸ்ட்டுக்கு கீழே தான் வரும். இதில் வந்து அன்னன்னைக்கு நம்ம க்ரியேட் பண்ணி அன்னா டேட்டில் நம்ம அந்த கண்டென்ட்டை பப்ளிஷ் பண்ணுவோம், அதனால இது போஸ்ட்டு. இது வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும், இதில் கண்டென்ட் நம்ம மாற்ற மாட்டோம் அடிக்கடி, எப்போவாக தான் நம்ம பண்ணுவோம், ரொம்ப ரேராக. ஸ்டாட்டிக் பேஜஸ் எல்லாமே வந்து நீங்கள் பேஜஸ்ங்கிறதுல க்ரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அடிக்கடி போஸ்ட் போட்டுகிட்டே இருப்பீங்க இல்லையா, ஒரு ஆர்டிக்கல் மாதிரி, அது எல்லாமே வந்து போஸ்ட்டு. இது கீழே வரும் ஒரு பிளாகு, நீங்கள் பிளாகெல்லாம் எழுதி எழுதி போடுறதெல்லாமே இந்த போஸ்ட்டுக்கு கீழே தான் வரும். இது இந்த டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது போஸ்ட்டுக்கும் பேஜஸ்க்கும். இந்த ஆப்ஷனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சொல்லும் குருஜி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.